வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை, இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 14 வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் ஆந்திர பிரதேசம் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வுப்பகுதி, தென்சீன கடல் நிகழ்வும் வந்து கொண்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றிணைந்து ஆந்திர பிரதேசத்தின் ஒடிசா எல்லையோரம் கரை கடக்க இருக்கிறது. இது ஒரு சாதாரண நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரையை கடக்கும். புயலாலாம் மாறாது, தாழ்வு மண்டலமாக கூட மாறுவது கடினம். ஆனால் இந்த நிகழ்வு வங்கக்கடல் மொத்தமே ஒரு காற்றை, அதாவது ஒரு குறுகிய இடத்துல உருவாகாமல் பரந்த விரிந்த பரப்பில் காற்றாக இருக்கும். அதனால தான் குறுகிய இடத்துல குறுகினால்தான் அது ஒரு மண்டலமாக மாறும். இது ஒரு மண்டலம்தான், பெயரில் பரவலான மண்டலம். அதாவது நிறைய வங்கக்கடல் முழுவதுமே காற்று அச்சுறுத்தல் இருக்கும். இந்த வங்கக்கடல் நிகழ்வை நோக்கி அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடற்கரை நோக்கி நகர்ந்து வருகிறது. அது கேரள தரையேறி, கேரள கர்நாடக தரையேறி கலைந்து காற்றாக தமிழகம் ஊடாக வங்கக்கடலுக்கு பயணிக்க இருக்கிறது. வரக்கூடிய 15 பிற்பகல், 16ஆம் தேதி பகல், 17ஆம் தேதி முற்பகலில். இதன் காரணமாக என்ன ஆக போகுதுன்னா, மேற்கு காற்றோட வேகம் கூட இருக்கிறது அரபிக்கடலில். கண்டிப்பாக அரபிக்கடலில் இன்றிலிருந்து 17ஆம் தேதி இரவு வரைக்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். இன்று கூட போயிருந்தால் கூட தடை இருக்குது, கண்டிப்பாக கரை திரும்பிடுங்க. நாளை 15, மறுதினம் 16, அடுத்த நாள் 17, மூன்று நாட்களுக்கும் கண்டிப்பாக அரபிக்கடலில் கரையை நோக்கிய காற்றும் குமரிக்கடல் நோக்கிய காற்றும், அதாவது கேரள கரையை நோக்கிய காற்று, அதாவது தரையேறும் காற்று, கணவாய் பகுதியில் வழியாக தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய காற்று, கன்னியாகுமரி மாவட்டம் ஏறி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து மீண்டும் கடலில் இறங்கக்கூடிய காற்று, அதேபோல் புனலூர் வழியாக நுழையக்கூடிய காற்று, புனலூர் வழியாக நுழைந்து கோவில்பட்டி வழியாக, கயத்தாறு வழியாக, கோவில்பட்டி வழியாக, விளாத்திக்குளம் எட்டயபுரம் வழியாக, ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் வழியாக, மேலும் இன்னும் வடக்கே கூட முன்னேறும். அருப்புக்கோட்டை திருச்சூடி வரைக்கும் முன்னேறி அந்த காற்று வந்து அப்படியே ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக மணமேல்குடி வரைக்கும் முன்னேறி சென்று அந்த காற்று வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும். இந்த காற்று வருகின்ற காரணத்தினால அரபிக்கடலில் வரக்கூடிய 18ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் மீன்பிடிக்க வேண்டாம், 18ஆம் தேதி வரைக்கும் போக வேண்டாம். அதேபோல் குமரிக்கடலையும் 18ஆம் தேதி வரைக்கும் போக வேண்டாம். குமரிக்கடல் பகுதிக்கும் எங்கேயுமே போக வேண்டாம். 18ஆம் தேதி வரைக்கும் கரையை நிறுத்துங்கள். அரபிக்கடல் கடும் சீற்றமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம் மீன்பிடி துறைமுகங்களில் கட்டப்பட்டிருக்கும் மீன்பிடி படகுகளை வரக்கூடிய 16ஆம் தேதி அலையின் சீற்றம் அதிகமாக இருக்கும். மீன்பிடி படகுகள் ஒன்றோடு ஒன்று மோத வாய்ப்பு இருக்கிறது. கடல் அதிகமாக சீற்றமாக இருக்கும், கடல் அரிப்பு ஏற்படும். கன்னியாகுமரியில் குளச்சல், கொல்லங்கோடு, முட்டம் இந்த பகுதி எல்லாமே. ஆகவே திருவனந்தபுரத்திலிருந்து குமரிமுனை வரைக்கும் உள்ள பகுதியில், திருவனந்தபுரத்திலிருந்து குமரி அதாவது நெய்யாற்றின் அதாவது சாரி விழுங்கம், பூவாறு, கொல்லங்கோடு, அப்படியே பார்த்தீங்கன்னா குளச்சல், முட்டம், கன்னியாகுமரி முனை வரைக்கும் உள்ள அந்த அரபிக்கடலோர கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடும் சீற்றமாக இருக்கும், கடல் அரிப்பு அதிகமாக இருக்கும், கடல் ஓரத்தில் அலைகள் மோதிக்கொண்டிருந்தால் அலைகள் மோதும்படி குடிசை வீட்டில் இருப்பவர்கள் இரவு நேரத்தில் உறங்கும் பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு செல்லணும். வரக்கூடிய 15, 16, 17 தேதிகளிலே கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம் கடும் சீற்றம் இருக்கும், காற்றும் கடுமையாக இருக்கும். அதே போல் குமரி முனையிலேயே அது மாதிரி தரையிலேயே அதிகமாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே காற்று இருக்கும். 16ஆம் தேதி அந்த காற்று ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக, ராதாபுரம் வழியாக, திரு திசைன் மலை வழியாக போகும். மழையோட காற்றும் சாரல் மழையோட காற்று, சாரல் காற்று, சாரல் மழை காற்று இருக்கும். அது திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் இருக்கும், தூத்துக்குடி மாவட்டத்திலையும் அந்த காற்று இருக்கும். அது வந்து மீண்டும் மன்னார் வளைகுடாவில் இறங்கும், குமரிக்கடல் பகுதி வழியாகவும் மன்னார் வளைகுடா வரும். அந்த காற்று மன்னார் வளைகுடாவில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும், தொடர்ந்து விட்டு வீசிக்கொண்டே இருக்கும். 16ஆம் தேதி 15, 16, 17 எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை தேவையில்லை, கரையில் இருப்பவர்கள் மீன்பிடி அதாவது கட்டப்பட்டிருக்கும் படகு பாதுகாப்பாக கட்டணும் குமரிக்கடல் பகுதிக்கு. அதே போல் மன்னார் வளைகுடாவில் மீன்பிடிக்கு செல்ல வேண்டாம். 18ஆம் தேதி வரைக்கும் பாக் ஜலசந்தி அதுமாரி, அதாவது ராமேஸ்வரம் பகுதி, பாக் ஜலசந்தி பகுதியாம் அந்த
கோட்டப்பட்டினம் ஜெகதாப்பட்டினம் தொண்டி இந்த பகுதி கடலோர பகுதி அதேபோல் கோடியக்கரை முத்துப்பேட்டை தெற்கு பகுதி இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதி கோடியக்கரை முனைப்பகுதி காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். தரையேற காற்றை விட கடலுக்குள் அதிகமாக இருக்கும். தரையேறி பயணிக்கும் காற்றை விட கடலுக்குள் அதிகமாக இருக்கின்றன. கடலில் மீன் பிடிக்க 18ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம். தமிழக கரையோரமும் கடலில் ஆழ்கடலில் அதிகமாக இருக்கும் காற்று. ஆகவே பாலக்காட்டு கணவாயில் ரொம்ப அதிகம் காற்று நுழையாது. இருக்கும் காற்று, நம்ம 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே ஒரு வெற்றிடப்பகுதி, அதை சுற்றி தான் காற்று இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வெற்றிடப்பகுதினாலும் காற்று இருக்கும், அளவான காற்று. 65 விட மேக புயலில் போகாது, 50 வரைக்கும் உறுதி. ஆடிக்காற்று, ஆடிக்காற்று என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் இருக்கும். தாராபுரம், அதேபோல் கரூர் மாவட்டம் மற்றும் அரவக்குறிச்சி, ஈரோடு மாவட்ட பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் நரிக்கல்பட்டி, இன்னும் பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதி அம்பிளிகை, இந்த பகுதி எல்லாமே குண்டடம், பல்லடம், காங்கயம், வெள்ளக்கோயில், காமநாயக்கம்பாளையம், பெதப்பம்பட்டி, பெரியப்பட்டி, நாகூர், இந்த பகுதி எல்லாமே உடுமலைப்பேட்டைக்கும் பல்லடத்துக்கும் இடைப்பட்ட பகுதி. உடுமலைப்பேட்டைக்கும் திருப்பூருக்கும் இடைப்பட்ட பகுதி. பல்லடத்துக்கும் காட்டு உண்டு, கொடுமுடிக்கும் காற்று உண்டு. ஏன்னா காற்று வந்து வடகிழக்கு திசை நோக்கி தென்மேற்கிலிருந்து போகும். காற்று எப்படி போகும்னா, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வழியாக ஈரோடு, நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், டெல்டா மாவட்டம் வழியாக வரும். சாரல் மழையும் இருக்கும், காற்றோட மழை இருக்கும். மிதமான சற்று கனமழையும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் கன மிக கனமழையும் இருக்கும், 15-16. ஆகையினால இந்த மீனவர்களுக்கும் இந்த வழித்தடத்தில் காற்று நுழையும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கடலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கடலில் வலுவாக இருக்கும். தரையிலேயே நம்ம எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது கடலில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும். கரையிலையும் நம்ம வந்து ஆடி காற்று போல தான் அச்சப்பட வேண்டாம். தென் மாவட்டங்களில் மட்டும்தான் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். எங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திற்கும் தெற்கே, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருச்சுழிக்கு தெற்கே, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்துக்கு கிழக்கே, அப்படியே தொண்டிக்கு கிழக்கே, அப்படியே மணமேல்குடிக்கு கிழக்கே உள்ள கடற்பகுதி, அப்படியே கடல்லாம் மன்னார்வளைகுடா, பாக்தியில் சந்தி பகுதி, இலங்கை சுற்றுவட்டார பகுதி, குமரிக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதி எல்லாமே வலுவான காற்று இருக்கும். 18ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். 19ல் இருந்து நீங்கள் 24ஆம் தேதி வரைக்கும் கடலில் மீன்பிடிக்கலாம். அப்போ வந்து சும்மா சாதாரண கிழக்கு காற்று தான். அப்போ சாதாரண காற்று சுழற்சி தான், மேலடுக்கு சுழற்சி தான். காற்று திசை மாற்றம், தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றாக மாறக்கூடிய காற்று சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி தான். அதனால் 24ஆம் தேதி வரைக்கும், 19ல் இருந்து 24 வரை மீன்பிடிக்க செல்லலாம். 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுது, அன்னை கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 26ல் இருந்து தீவிரமடையும். தீபாவளி நாட்களில் வங்கக்கடலில் இருக்க முடியாது. தீபாவளி கொண்டாட்டத்தின் போது கரையில் இருக்கலாம். தீபாவளி நாட்கள், தீபாவளிக்கு முந்தைய நாட்கள், தீபாவளி நாட்களை விட தீபாவளிக்கு முந்தைய நாட்கள் உருவாகக்கூடிய நிகழ்வு. ஆந்திர பிரதேசம் நெல்லூர் ஒங்கோல் பகுதிக்கு போகும். அதனால் வங்கக்கடல் சீற்றமாக இருக்கும். தீபாவளிக்கு முந்தைய அக்டோபர் மாத இறுதி நாட்கள், நவம்பர் மாத தீபாவளிக்கு முந்தைய நாட்கள் மீன்பிடிக்க போக முடியாது. 24-25 தேதி வரைக்கும், 19ல் இருந்து 24-25 தேதி வரைக்கும் மீன்பிடிக்க போகலாம். அதற்கு தயாராக இருங்கள். நன்றி. இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். பிற விவசாயிகளுக்கும் வானிலை அறிக்கை எடுத்துச் செல்லுங்கள். நீங்களும் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். சரி, திட்டமிட்ட கடல் தொழில் செய்யுங்கள். நன்றி.